நீங்க மூணு பேரும் அவ பிரதர்ஸா இருக்கலாம், அதுக்காக இறந்து போன அவ குழந்தைய நீங்களோ இல்ல நானோ கொண்டு வர முடியாது. ஆனா அதனால ஏற்பட்டிருக்க பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குணப்படுத்தலாமே. வெறும் மெடிசின்ஸ்ல மட்டும் உங்க சிஸ்டரோட பைத்தியத்தை குணமாக்கிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அட்மாஸ்பியரே மாத்தி ஒரு புது இடத்துக்கு அவங்களை கொண்டு போனா அதனால அவங்க குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி டாக்டர்? கொள்ளைக்காட்டாதான் சார் குதிரையே ஓடுது. குழந்தை எடுத்து தவிக்கிற அந்த தாய்க்கு சில குழந்தைகளை காமிச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம் இல்லையா? இப்படி ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணை மூடி கண்ணை துரத்துற மாயாஜல வித்தியில அவங்களை குணப்படுத்த முடியாது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட கலை விழாவின் அடுத்த நிகழ்ச்சியாக அன்பு அனாதை இல்லத்தின் மாணவர்கள் பங்கு பெறும் ஒரு கலை நிகழ்ச்சி. இருக்காதே
இன்னைக்கு நான் இத்தனை பாராட்டுகளை வாங்கினாலும் அது காரணம் நீங்க தானே டீச்சர். எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. ஒரு தாய் பாட வேண்டிய தாலாட்ட கூட நீங்க படிதான் டீச்சர் நான் கேட்டிருக்கேன். என்னை எடுத்து வளர்த்து அளக்கினதெல்லாம் நீங்க தானே டீச்சர். அத நினைச்சு அழுதுட்டேன். இதுக்காக அழக்கூடாது. இப்ப என்ன எடுத்துக்கோ, சொந்தம்னு சொல்லிக்க. புருஷனா குழந்தையா தனிமரமா இருக்கேன். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சுட்டு இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கே. குனிஞ்சு போற குனிஞ்சு உப்புல்ல போடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயங்களா, இந்த அளவு பத்தாத. எங்களை மாதிரி அனாத குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், நாலு பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் என்னை உன் வயிற்ற கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி கலதான் வளர்ந்துருக்கு. நீ அளவ தாண்டி போற, நீ அளவ குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட கொடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம் நான் ஊட்ட நீ ஊட்ட மறுபடியும் நான் ஊட்ட மறுபடியும் நீ ஊட்ட மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட மாட்டிக்கிச்சுடா கலக்குதுடா. பதிமூணு பதினாலு பதினஞ்சு
குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி, இது நம்ம நம்பியான என்ன குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்கு ஸ்மிதா குரல் வருமா சாமி? என்ன ஆசை பெருகுதே? என்ன பண்ற? என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. பாயா, நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சிட்டு போயிடுற கல்லால எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்டு பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிவாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவ அடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் சொல்லு. பக்கத்து பொண்ணு அதான பார்த்த, எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்க. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா விடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்க. என்னடாச்சு, கூரையில இருந்து ஒரு ஓடு நம்ம ராஜ தலையில இருந்து அடிபடிச்சுறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப நீ இல்லையே, நான் ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட, என் வழியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. ஏட்டா பாபா, அழுவுல. நான் ராஜுக்கு கட்டுப்போட்டிருக்காங்களே, நான் அழுவுல. டேய், இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, மாடி இருக்கு ஆனா படிக்கட்டு இல்ல. மழை பெஞ்சா உழுவுது, காத்தடிச்சா குளிருது. பூத்திக்க முடியாத அளவுக்கு புத்தல் புத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கஞ்சி, உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா, நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரும், ஓட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும், உப்புமால கூட உப்பு வரப்போம் கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சொத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டேன். சீக்கிரமா கூட்டுவாமா. டாக்டர் சொன்னபடி நல்ல இடத்துக்கு போவோம், அப்பவாது அம்மாக்கு ஒரு மாறுதல் தெரியுதான்னு பாப்போம்.
போறப்ப எங்க போறீன்னு கேட்க கூடாது, போயிட்டு வந்தப்ப எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுங்கிற எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுங்க உங்களுக்கு பிடிக்காது. காலங்காத்தால ஊத்திட்டு வந்துட்டியா? செடிக்கு தண்ணி ஊத்த தாண்டா உன வச்சிருக்கேன். உன வந்து கவனிச்சு வந்து கவனிக்கிறோட இப்ப ஏதாவது கவனிக்கல. நீங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும். வெளியே இருந்து ஒரு ஈ காக்கா கூட உள்ள போக கூடாது, உள்ள இருந்து ஒரு நாய் நரி கூட வெளியே போக கூடாது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. ஈ காய்ச்சி சூடுகுதா.
குழந்தை இறந்துருச்சு, அதுல இருந்து கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு. சரி சார், இந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. என்னம்மா உங்க குழந்தை விட்டுட்டு போறீங்க? இந்தாங்க. அந்த பையன் பாடின பாட்டை கேட்டதுல இருந்து தங்கச்சிட்ட ஒரு மாறுதல் தெரியுதுல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையனையே பயன்படுத்தி நம்ம தங்கச்சியை கியூர் பண்ணா என்ன? காலையில போய் அனாதை ஆசிரமத்துல பாப்போம். எங்க நிலைமை புரியாம இந்த பாபுவை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இந்த பையனை நாங்க இங்க கூட அனுப்பிவீங்கன்னு கேக்குறது எங்க சிஸ்டரோட நிமிக்காகதான் சார். இங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்து தவிக்கிறாங்க, அங்கே சிஸ்டர் அவளோட குழந்தை இழந்து தவிக்கிறார் சார். அது சின்ன வயசுல இறந்ததுல இருந்தே அவன் பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்களும் எவ்வளவோ லட்ச லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிட்டோம் சார், எந்த பலனும் இல்லை சார். எதேச்சியா நாங்க வர்ற வழியில இந்த பையன் பாபுவோட தாலாட்ட கேட்ட பிறகுதான் சார் என் தங்கச்சி கிட்ட ஒரு மாறுதல் தெரிஞ்சது. இந்த பையனை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் தங்கச்சியோட பைத்தியத்தை குணமாக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை. எங்க தங்கச்சி கிட்ட இந்த பையன் அவ பிள்ளையா நடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ தான் குழந்தை செத்து போச்சுங்கிறத மறக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ், அவ பைத்தியம் தெளியறதுக்கும் ஒரு சான்ஸ். பாபு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டில்ல, நீ என்ன நினைக்கிற? அவங்க கேக்குறது சரி சார், நான் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால எப்படி சார் இந்த இடத்த விட்டு போக முடியும்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இல்லன்னா எனக்கு உலகமே. இங்க இருக்கக்கூடிய என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? பாட்டு டீச்சரை பார்க்காம என்னால எப்படி சார் இருக்க முடியும்? தூங்குற பாப்பாங்களா எந்திரிச்சுட்டு இந்த பாபுவை தேடுமே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? என்னால போக முடியாது. தம்பி, ஒரு குழந்தைய இழந்து தவிக்கிற தாய் அவன் நல்லாகணுங்கிறதுக்காக தானே சொல்றோம், கொஞ்சம் நினைச்சு பாரு. எனக்கும் அந்த அம்மா நல்லாகணும் தான் ஆசை. நீங்க உங்க நிலைமையை சொல்லிட்டீங்க, ஆனா என் நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சு பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த இடத்துல கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, மழை பெஞ்சா ஒழுவுது காத்தடிச்சா குளிருது. நாங்க இந்த இடத்துல குறுக்கி தான் கூட்டுல வாழ மாதிரி கூட்டு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்குமே, இந்த இடத்த விட்டு என்னால எப்படி சார் வர முடியும்? தம்பி, நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு ஒரு 50,000 லட்சம் லட்சம் ரூபாய் தரோம். ஓடே இல்லாத கூரைக்கு ஓடு வரும், ஜன்னலுக்கு கதவு மாட்டலாம், மழை பெஞ்சா ஒழுகாத மாதிரி மாத்தலாம். இந்த அம்மாவும் நல்லா இருக்கணும், இந்த இல்லமும் நல்லா இருக்கணும், அதனால நான் உங்க கூட வரேன் சார். நான் வரேன் சார். சரிப்பா. உங்க கூட நான் எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல, ஆனா எனக்கு அப்பா அம்மாவே கொடுக்கல. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் உங்க குழந்தைய நினைச்சுக்கோங்க. இப்ப புறப்பட்டுகிட்டு இருக்கேன், நான் இல்லாத சமயத்துல கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் உப்பு உரப்புமா உப்புமா போடுங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் பாபு. என்ன பாரு, நீ கவலைப்படாத, இந்த கருப்பு திருந்திட்டான். நீ இங்க இருந்து போனாலும்
உன் ஞாபகம் தாப்பா எனக்கு வரும். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா. இன்னொரு விஷயம், நடமாட்டம் எல்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மாடி பக்கம் போயிட கூடாது. மாடியில என்ன இருக்கு? அது வந்து பிசாசு நடமாட்டம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத பாக்கணும்னு ஆசையா இருக்காங்க. அதான் தேவையில்லாத விஷயம், போக கூடாதுன்னா போக கூடாது. கேட்டதுக்கே எப்படி கோவப்படுறீங்களே? எடுத்துட்டு போ. நேத்து இப்படிதான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தப்போ தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க. மட்டும் அதையும் கத்துக் கொடுத்துறேன். வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல, அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல, அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்த. எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான், அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க, இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டி டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியா? அவங்களை கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. Ah!
மச்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால ஊத்த. ஊத்தறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? உன் ஞாபகத்துல ஒண்ணு வரலடி, ஏதோ பசியா இருந்துச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள், வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க, வேணாங்கிற அவன் இந்த அம்சா கையால ஆபத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பாத்தல. சரி சரி, அலையறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பு அழிச்சிடும் பாரு. ஐயா அம்மாவுக்கு இப்போ இப்ப நான் கொடுத்திருக்க மருந்து மாத்திரைகளை நேரம் தவறாம கொடுங்க. தினம் ராத்திரி ஆனா இவங்களை சங்கிலியால கட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப தேவையே இல்ல. தேவையில்லன்னு நீங்க சொல்லிட்டா எப்படி டாக்டர்? ராத்திரியில இந்த சனியை இங்க போவோம் அங்க போவோம், இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாங்களும் அலையணும். இந்த சனியை கூட அவஸ்தப்பட போறது யாரு? நாங்க தானே. பேஷண்ட திட்டாதீங்க மிஸ்டர், ராத்திரி நேரத்துல கண்ணு முடிச்சிருந்து சில மருந்துகளை கொடுத்துதான் ஆகணும். இது லூசு சார், பாட்டில தூக்கி மூஞ்சலியே அடிக்கும், அவதிப்படுறது நாங்க தான். ஆமா ஆமா சார், நான் குடுக்கறேன் சார். ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து எந்த இந்த மருந்து எப்பப்ப குடுக்கணும்னு டாக்டர் சொல்றாரோ அப்படியே நான் குடுக்கறேன் சார். ஐயோ ஏனேனா, எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்தை வச்சு விட்டு சொல்றமா, நாளை நில இருந்து விட்டுறேன். அது என்ன நாளை? இன்னைக்கு எல்லா குடியார பயல்களும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசம் பண்ணுவேன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். எங்கா மன்னிக்க என்னடா, அனாதை ஆசிரமத்துல அண்ணன் தம்பி மூணு பேரும் வந்து என்ன என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடான்னா, அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும் போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு, இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பரிசிங்க தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா.
மது வேண்டினே மது வேண்டினே கண்ணன் குழிய நகை சிந்தினால் மதுவை மறந்தேன் இதழை ரசித்தே சொக்குப்பொடி போடும் இவள் கண்களில் சொக்கத்தான் நாடி நான் தூக்கிறேன் ஷாபரபரபரபர அடியே ரம்ப அருகே வந்த அடியே ரம்ப அருகே வந்த தெங்கல் வீசுமோ தேன் குளிருமோ தெங்கல் வீசுமோ தேன் குளிருமோ ஊர்வசி கூட்டம் ஊர்வலம் வந்தால் துடிக்குது மனம் துடிக்குது தவிக்குது தழுவ தவிக்குது ஒரு ஒத்துமைய பாத்தீங்களா உங்களுக்கு குழந்தை இல்ல எனக்கு அம்மாவே இல்ல உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ செய்துமா நீங்களே அம்மாவா இருக்க கூடாதான் கூட நான் நினைக்கிறேன்பா மானே மாறி கொழுந்தே மயிலிறகே ஏனே தென் மண்டலத்து ராஜவிளக்கே மானே மாறி கொழுந்தே மயிலிறகே தேனே தென் மண்டலத்து ராஜவிளக்கே பொன்னே போற்றி வளர்த்த தமிழே கண்ணே கண்ணம் குழியும் அமுதே தாய் சுமந்த செங்கமலம் கண்முளைச்ச நந்தவனம் என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆறிராரோ அந்த பொம்மையா இருந்திருந்தா கூட ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்க ஆனா எனக்கு தாயே இல்லையே இந்த டிரைவரா பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையா போச்சு கால முள்ளு குத்திருச்சியா கொஞ்சம் எடுத்து விடுயா எனக்காகவே குத்திருக்க போல இருக்கே ஐயோ எங்க காமி என்ன யாவ ஊர்க்கா புத்திய காமிக்கிற தொட்டு தொட்டு பாக்குற வச்சு வச்சு எடுக்கிற சின்ன முள்ளு குத்துனதுக்கு இப்படி வலிக்குதுன்னா உனக்கு தினம் தினம் முள்ளு குத்தணும் நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கட்ட வையாலே ஆசைய பாரு பாக்குறேன்னு
வந்தே மாடி பக்கம் போன குன்னடவே ராஸ்கர். செங்கிலே யார் அவுத்தது? எனக்கு தெரியாதுங்க. செங்கிலே நீதான அவுத்த? நடிக்க மட்டும் தான் கூட்டிக்கிட்டு வலிச்சிரமகனே, பஞ்சி மெத்த ஊருத்துதா மகனே, தாய் நெஞ்சிருக்கு தூங்கி கோடா மகனே. முற்றத்திலே நிலவிருந்தோம் மொச்ச கொட்ட தூங்கலையோ, தொட்டும் பனி சிறு சிலுக்க மொட்டு மல்லி தாங்கலையோ. என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ கண்ணா, கட்டி கரும்புக்கு நிகரான மன்னா, வெண்ணை திருட வந்த கண்ணா, என்னை திருடி கொண்டதென்னா. குறும்புக்கு பேர் போன கண்ணா. சத்தம் கொடுத்துச்ச மகனே, உன் தூக்கத்தை கலச்சுத மகனே, தென்றல் வந்து பேர்த்துத மகனே, உன் தேகம் தான் சுடுகுத மகனே. சக்கரனி தூங்கையிலே இக்களந்தான் மொய்க்குமையா, அக்கரையாய் தாயிருந்து விசுரையிலே ஓடுமையா. என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராராரோ ஆராரோ ஆரிராராரோ. ஒரு மாதிரியா நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குஜி பாப்பு தான் நம்ம கம்பெனியோட லேட்டஸ்ட் ப்ரமோட்டர் இல்ல பாப்பு? ஆமா. ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா? அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்லே? குஜி பாப்பு பாவம் சேட்டுக்கும் பசிக்கும்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு ஏத்து மாட்டியா? சேட்டு ஏற்கனவே ரொம்ப ஏத்தி ஏத்தி நொந்தும் பூட்டான். எனக்காக ஏத்து மாட்டியா? இப்ப நாட்டுல ரொம்ப வெள்ளவாசி ஜாஸ்தியாச்சா, அதனாலதான் நாங்க கூட எங்க ரேட்டை ஏத்திட்டோம். ஏத்துறேன் மேல நம்கி மசா மேரா பியாரி. சேட்டு நான் உள்ள போய் ஊருக்காய தயார் பண்றேன், வாங்கடாடே. போட கேளம் வாங்கலாம். நான்
நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல, சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விடமாட்டான் இந்த துப்பரியும் பாபு. ஒன்னும் சேர்த்தால் என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சா? தனிய சாப்பிடாம துப்புது. சொல்றேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. இந்த தயிர் சாதத்துல உப்பு உரப்பு இல்லாம ஒரு ஊர்கா கூட இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்? ஒரு மாங்கா ஊர்கா இல்ல, ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா இல்ல, ஒரு நெல்லிக்கா நெல்லிக்கா ஊர்கா இல்லையா? இது உனக்கு வேண்டாத விஷயம், அனாவசியமா தலையிடாத. ஒழுங்கா சோத்த விட்டு வாட. கைய வச்சா உழுந்துகிட்டே இருக்கும் தோசை. மொத்தத்துல ஆக போறீங்க க்ளோஸ்.
உதவ வாங்கிட்டு ஓட போறீங்க ரேஸ்.
அம்மா 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 மசா 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 துடுப்பு போடத்தான் படகோடும் இடுப்ப பார்த்துதான் மனசாடும் கடலை பார்த்தாலே அலையடிக்கும் உடலை பார்த்தாலே புல்லரிக்கும் வலைய போட்டாலே மீன் மாட்டும் கிழி மீனே வலை போட்டா என்னாகும் வலைய போட்டாலே மீன் மாட்டும் கிழி மீனே வலை போட்டா என்னாகும் காரத்தோட மனம் நிறைந்த கரம் மசாலா என் கச்சேரிக்கு நீதான் அடி எத்ததவேல தகவினதக காரத்தோட மனம் நிறைந்த கரம் மசாலா என் கச்சேரிக்கு நீதான் அடி எத்ததவேல மல்லிகை புயிட்டிலேயே மாமனந்தம் பட்டு நீ உரப்பு செட்டி நீயே வாட்ட உரசிக்கத்தா உரப்பு செட்டி நீயே வாட்ட உரசிக்கத்தா பாத்தா கிச்சிலி சம்பாச்சோறு ஏன் நெத்திலி கருவாடு கிச்சிலி சம்பாச்சோறு ஏன் நெத்திலி கருவாடு உருளைக்கிழங்கு குருமா உன்ன போல வருமா உடம்ப இத மாத்தாமா அப்பத்துக்கு தேங்காய் பாலு ஐயாவுக்கு நீதாடு ஐ சாலா ஐ சாலா ஐ சாலா ஐ சாலா ஏய் என்ன குழம்பு ஊதிக்கிட்டே இருக்க உன்ன நினைச்சே குழம்பி போயிட்டேயோ வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன் ஞாபகம் வச்சுக்க ஒத்த கைய ஒத்த காலனாக்க வேணான்னு பாக்குறேன் கடந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருந்ததுனால கொஞ்சம் இறக்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால வர்றேன் இனிமே வீட்டு பக்கம் வாசப்படியில கால் எடுத்து வச்ச வெட்டிருவேன் நாய அந்த ஒத்தகையை வந்திருந்தா எங்களா புரிஞ்சிட்டு இருந்தீங்க அவனால என்னென்ன ப்ராப்ளம் அந்த ஒத்தகையினால மட்டுமான ப்ராப்ளம் உறவாக்குற தம்பிக்கு உங்களாலே ப்ராப்ளம் நம்ம பெத்தானே அப்ப அவனாலையும் ப்ராப்ளம் என்ன பெத்த ஆத்தா அவனுக்கு முந்தான விரிச்சாலே அதனால ப்ராப்ளம் அந்த பொன்னாட பைய அப்ப தான் சொத்தையெல்லாம் முதல் சம்சாரத்து பொண்ணு லலிதா மேல எழுதி வச்சுட்டு செத்தானே அங்க ஆரம்பிச்சதுடா ப்ராப்ளம் இந்த சொத்தெல்லாம் அவன் வாரிசுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவன் புள்ளைய தீர்த்து கட்டனா தீந்திரவனு நினைச்சே இந்த ப்ராப்ளம் அதனால அந்த ஒத்த கையனை விட்டு அவன் குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன் அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சா கொன்னா அப்பவும் தீரலடா ப்ராப்ளம் தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொன்னதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம் அங்க ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம் இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம் இதுல அந்த ஒத்த கைய வாரா நல்ல வேலை அந்த பைத்தியம் பார்க்கல பார்த்திருந்தா ஆரம்பமாயிருக்கும் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஒத்த கையை தீத்துட்டா வராதேன்னு சொல்லி இருக்கேன் மீறி வந்தா தீத்தவன் எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது இருக்க விட மாட்டேன் மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன் பாருங்க
சத்தம் கேட்டது யாரையும் காணும். நம்மள மாதிரி இங்க யாருமே வரப்போறா? எல்லாத்தையும் எழுகி வந்துக்குமா. நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும். கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல, ஒரு புலி. அதுவும் வெட்டு புலி இல்ல, வேட்ட புலி, குட்டி புலி. உங்க கோட்டைய கலக்க வந்த புலி. இன்னமேதான் இருக்குது உங்களுக்கு கிளி. வச்சிருக்கேன் பாரு பல வழி. ஐயா, என் பொண்ணு சொல்லிச்சு, நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா நல்லா முன்னேற்றம் தெரியுதா? எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும். அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொண்ட, அவன் துண்ட போட்டு தாண்டுவான், நான் வேட்டியை போட்டு தாண்டுறேன். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா, உங்க ஆத்தாமல சத்தியம்மா, இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். இவரை திருத்தவே முடியாது. என்ன கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், எங்க டீச்சர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார். இந்த புர்கா இருக்கானே, அவன் உங்களை உள்ள விட மாட்டேங்கிறான் சார். ஏண்டா நாய, உனக்கு யார உள்ள விடுறது யார வெளியே விடுறதுன்னு தெரியாம சோர்ந்து நிட்டு நிக்கிறிய? இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆட இருக்க முடியும்? வணக்கம் டீச்சர் அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆசிரமத்துல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாபு அவா யார் வந்திருக்கா பாரு, வீடு மாதிரி இருப்பா. டீச்சர் கூட்டு போய் நல்லா கவனி. அடே உன்ன நாயின்னு சொல்லிட்டல்ல. ஆமாடா, நீ நன்றி உள்ள நாயிடா. நீ செஞ்சதுதான் கரெக்ட், அவ முன்னாடி நான் செஞ்சதும் கரெக்ட். என்னடா பக்சைஸ் வச்சுக்கோ. நரகுண்டா, என்ன டீச்சர் சொல்லாம கோலம் வந்திருக்கீங்க? அநாத ஆசிரம நிதி சம்பந்தமா செக்ரட்டேரியட்ல ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். டீச்சர் இப்ப வெளியே போனானுங்களே மூணு தடி பசங்க, அவனுங்க சாதாரண ஆள் இல்ல, எவனையே முழுங்கிய போடுறவனுங்க. இந்த வீட்டுல பைத்தியம் முடிச்சு லலிதான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க அவனுங்களோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல. இங்க என்ன நடந்ததுன்னா, நீ சொல்ற அந்த லலிதா இப்ப எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க டீச்சர், வாங்க. என்ன பெத்த தாயவனை இத்தனை நாள் யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு ஆரோட பாடி தாளாட்டின என் தாயவனா புரிஞ்சுக்காம இருந்த அடக்கடவுளே. என் டீச்சர் இவங்கதான் என் அம்மாண்ணா, எங்க அப்பா யாரு, அவரு எங்க இருக்காரு? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் மில்டன்ல ஒன்ன வேலை பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லையோரத்துல காஷ்மீர் பகுதியில நாங்க இருந்தோம். மிலிட்ரி குவார்டர்ஸ்ல இருந்தவங்களே நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்ததுனால நானும் உங்க அம்மாவும் ரொம்ப அநியோன்யமா பழகணும், உயிர் தோழிகளானோம். அப்ப நீ கை கொழந்த, உங்க அம்மாவுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவோட சித்தியாலையும் அவங்க பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு அடிக்கடி ஆபத்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் தீவிரவாத கும்பலை பிடிக்கணுங்கிறதுக்காக அந்நிய நாட்டு படையோட மோத வேண்டியிருந்தது. அந்த தாக்குதல்ல உங்க அப்பாவும் பழைய கைதியா அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்கிற அதிர்ச்சியான செய்திதான் எனக்கு கிடைச்சது. கணவனை பறி கொடுத்துட்டு நூல இருந்த காத்தாடியா இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் உங்க அம்மா தான் ஆறுதலா இருந்தா. அப்படி இருந்த சமயத்துல என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த நாளே ரெண்டு சட்டையும் ஒரே கலர்ல இருக்கு. உங்க குழந்தை என் குழந்தைன்னு இன்னைக்குமே பாகுபாடு கிடையாது. வா சதீஷ், வாடா பாபு. டேய் பாபு, உங்க அம்மா கில்லாடி தாண்டா. ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல சட்டை எடுத்துட்டாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் பண்றப்போ ஒன்னா எப்படி இருக்க போறாங்களோ? டீச்சர், அங்கேயும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? ட்வின்ஸ். ரெட்ட குழந்தையா பிறந்த பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவேன். என்ன ஹெலிகாப்டர் கிட்ட போகுது? கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒண்ணு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்த
நான் என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஓடல, என் கையில குழந்தையா இருந்த ஒன்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடல. போலீஸ்ல புகார் கொடுத்திருப்பேன், ஆனா அதையும் மீறி குழந்தையா இருந்த ஒன்ன அந்த பாவிங்க கொன்னுட்டா. என்ன பண்றதுன்னு தான் வேணாம் விட்டுட்டேன். நான் பெத்த குழந்தைய தான் பறி கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் என் தோழி பெத்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிற வெறியில அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். நான் தான் லலிதாவோட தோழி, அவ குழந்தைதான் என்கிட்ட வளருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க உன் ஆபத்தை தொடர்ந்துகிட்டே இருக்குமோ நினைச்சு அவங்க கண்காணாத இடத்துக்கு போய் உன்ன ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்தேன். அங்கேயே நானும் ஒரு டீச்சரான. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பல விதத்துல தேடி பார்த்தேன். எந்த சண்டாளங்க பார்வையில நீ படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கண்ணும் கருத்துமா வளர்த்தேனும் கடைசியா அந்த பாவிங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேப்பா. வா முதல்ல இங்க இருந்து போயிடுவோம், போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்போம். வா. என்ன டீச்சர் நீங்களே இப்படி புரியாம பேசுறீங்க? நம்ம புகார கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கொடுக்கணும். ஆனா இவங்க நினைச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷனே இங்க வரும். டீச்சர் சுருக்கமா சொல்ல போனா சில காக்கி சட்டைங்களா இங்க வந்துதான் கை நினைக்குது. சட்டமே உங்களுக்கு சல்யூட் அடிக்குது. இந்த யமகாதங்க நினைச்சா அந்த யமங்கிட்டயே எஸ்டிடி போட்டு பேசுவாங்க. டீச்சர் இப்படிப்பட்ட இடத்துல உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிப்பா போக முடியும்? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். தோட்டத்துல இருக்க புள்ள தடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, துப்பாக்கில இருக்க புல்லட்டே சுட்டும் அதுல பொழைச்சவங்களும் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாபு சொல்ல மாட்டான், சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மூணு தடியனுகளையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சின்ன பையனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்களா டீச்சர்? உருவத்துல யானை என்னவோ பெருசு, எறும்பு என்னவோ சிறுசு, அதே சமயத்துல அந்த யானை காதுக்குள்ளார அந்த எறும்பு பூந்துட்டா வலிக்கிறது யானைக்குதான், எறும்புக்கு இல்ல. அத போல முள்ள முள்ளால எடுப்பேன், எதையும் காட்டிக்காம இங்கேயே இருப்பேன், கூட இருந்தே குழி பறிப்பேன், அந்த பாவிகளை பழி தீப்பேன். இப்பதைக்கு நீங்க ஊருக்கு போங்க டீச்சர். இங்க நடந்தது எதையும் வெளியில சொல்லாதீங்க. இதுக்கு மேல எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அக்கா இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? கவலைப்படாத பாபு, என் தலையே போனாலும் சரி இந்த உடலை விட்டு உயிர் தான் போகும். இந்த உண்மை வெளியே போகாது. பாபு யுவாயா, நீ எங்க பெரியோட ஒரே பேர, இந்த சொத்துக்கள்லாம் ஒரே வாரிசு. உங்க குடும்பத்துக்காக என் குடும்பம் செருப்பா தேய்யா. நீ போய்யா. ரொம்ப நன்றி. வரும் பாபு. ராஜவிளக்கே மானே மறிக்கொழுந்தே மயிலிறகே, தேனி தென்மண்டலத்து ராஜவிளக்கே, பொன்னே போற்றி வளர்த்த தமிழே, கண்ணே கண்ணம் குழியுமே, தாய் சுமந்த செங்கமலம், கால் முனைச்ச நந்தவனம், என் பச்சமணி பாசிமணி பொன்னும்
மணி கண்ணு மணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. மல்லிகையை நான் எடுத்து மண் மீது தூவி வைத்தேன் ரோசா நடந்து போக, ஏ ராசா நடந்து போக, ஏ ரோசா ராசா. சத்தம் கொடுத்த மகனே உன் தூக்கத்த கலச்சுத மகனே, பெண்கள் வந்து வேர்த்துத மகனே, உன் தேகம் தான் சுடுகுத மகனே. சக்கரணி தூங்கையிலே இக்களந்தான் மொய்க்குமையா, அக்கறையாய் தாயிருந்து விசுரையிலே ஓடுமையா. என் பச்சமணி பாசிமணி பொன்னமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. எங்க அம்மாவை இந்த நிலைக்கு ஆளாக்கண உங்களை இனிமேலும் நான் விட்டு வைக்க போறதில்லடா. இந்த கத்தியால உங்களை குத்தர வயசு இல்லனாலும் என் புத்தியால உங்களை சுத்தல்ல விடுவேண்டா. ஹலோ பரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடற. ஓகே. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வரச்சு உன்னே வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற. அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வர வேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரும் சுத்த கிறுக்கனா இருக்கான், இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். விளையாடுறா அவசர போலீஸ் நூறு. ஹலோ ஹலோ போலீஸ் கமிஷனரா, ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கல்ஸ் ஒரு வேன்ல 100 ரூபா பாட்டில போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி, தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சாத செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? என்ன கைய, நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்கயா. இங்க யார கையே வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன்.
தம்பிகளை ஜாமீன்ல கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போறோம் போறோம் ஆயிப்போச்சு. அத்த விடியா, நான் உனக்கு போன் பண்ணி சரக்கு வரதுன்னு வரச்சோனா இல்லையா? நீ தானே மறுபடியும் போன் பண்ணி வரணும்னு சொன்ன. நான் எப்பயே சொன்னேன்? நீயே சொன்ன. நான் எப்பயே சொன்னேன்? நீயே சொன்ன. ஓ போலீஸ் புத்தியை காட்டிட்டியாடா நன்றி கட்ட நாயே. ஏய், உன்கிட்ட கை நீட்டு காசு வாங்குறதுக்காக கண்டபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உன் உள்ள தலையில ஜாக்கிரதை. ஏய் ஏய், அரம் பத்தற எச்சக்கல நாயே. ஏய் சும்மா இரு. அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருத மடக்க நம்ம கிட்டதான் புஜ்ஜி பப்பு இருக்கல்ல, அவளை ஆட வர்றேன்.
நான் சாதாரண மந்திரி தான். இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே. ஐயோ, இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே. சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா? ஸ்டேட்ல இல்ல. நீ எல்லாம் ஒரு மந்திரி, அந்த வேலையே பாக்குறியா? கொஞ்சம் எங்க வேலையும் பாரியா. யோ அண்ணாச்சி, ஊர் பாட்டில் போதை மருந்தை கடத்தி மாட்டிக்கிட்டேயா? அந்த கேஸை விட்டா பெரிய பிரச்சனை ஆயிருயா. இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண முடியாதுயா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த ஃபைல இம்மிடியட்டா க்ளோஸ் பண்ணுவியா? யோ, நான் ஏற்கனவே ஆறி போய் கிடக்குறேன். என் பதவி எப்ப பதிப்போன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன், என் பதவிக்கே ஆபத்துயா. நீ தலையிட்டாதான் உன் பதவிக்கு ஆபத்துன்னு இல்ல, தலையிடாட்டியும் ஆபத்து தான். என்னங்கடா பிளாக்மெயில் பண்றீங்களா? எச்சக்கல நாயினா, எச்சக்கல நாயின எரும மேய்ச்சிக்கிட்டு எலெக்ஷன் டயத்துல என்ன நீ எச்சக்காசு வாங்கல? நீ எக்மோர் எரிசாரை காட்சி விட்டு எங்களுக்கு தெரியாது? நீ கோடமரத்துல குட்டியில வச்சு பிசினஸ் பண்ண எங்களுக்கு தெரியாது? இவா ஒன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணு, இல்ல ஒன்ன க்ளோஸ் பண்ணிருவேன். ஜாக்கிரதை. பரபு போயிட்டா, இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டா. எனக்கு நிம்மதி போச்சு. போகுது அவங்க நிம்மதி போகுது. நான் வெச்சக்காய் நகருது, நான் போட்ட திட்டம் கனியுது. That is Babu. Ah! அட மன்மத குஞ்சுகளா, சீக்கிரமா வந்து தொலைங்கடா, பிளைட் மிஸ் ஆகிற போகுது. வந்துட்டோம்னே பிளைட் மிஸ் ஆகட்டும், உங்களை எந்த பாகத்துல மிதிப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த மூணு தடி நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம், என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திரை கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணில் மிளகா பொடிய தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோங்க. உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா அந்த மாங்காய் மலையன் குடுக்கற அவன் பயத்தை கலக்கற. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, பொம்மைக்கு ஊர் சுத்தி கட்டலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போறவன் நான் எங்க சார் ஓடன, வீட்டை விட்டு ஓடன. இந்த பைத்தியத்தை தான் சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கீட்ல போய் கார் கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தவன் நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லனா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு பிடிச்சியே. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடற மாதிரி தோணுச்சு. என்ன சார், நீங்க இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு.
இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. சின்ன விஷயம் கூட உங்க பேர் அறிவிக்கல. அண்ணன் தம்பி மூணு பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவை டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமர தூணாய் குறுக்கா தூ அந்த என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? சாப் ஆரோ அந்த ஆள் வரத பாருங்க சார். ஆரோ ஏண்டா நாய யூனிஃபார்ம் எல்லாம் எங்கடா போன? அந்த கதைய நான் சொல்றேன் சார். இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருக்கே, அது அப்பாவி. அந்த பொண்ணு கிட்ட இந்த பாவி ஹெல் அடிக்கி நீ சினிமா ஸ்டார் சரிமினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மொம்மேரி 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 சரிமிளி ஆவுனா பெரிய ஆவுனா அப்படின்னு தமிழ் பொண்ணு கிட்ட ஹிந்தியில டுயல் பண்றான் சார். அதே நம்ம ரெண்டு டுயல் கனால் பாக்குறான் சார். இப்ப உங்க கிட்ட பத்தா பெக்கறான் சார். வைத்தியக்காரச்சி எல்லாம் ஒன்னு கழுத்த நிறுத்தி சார். பிளீஸ் சார் அவங்களை அடிக்காதீங்க சார். உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறது சார். சார் சார் அடிக்காதீங்க சார். அத கேக்கறதுக்கு நான் யார் சார்? நான் என்ன அவங்க பிள்ளையா? இல்ல அவங்க என்ன பெற்றெடுத்த தாயா? நான் யாரோ அவங்க யாரோ? அவங்க உடம்புல ஓடுற ரத்தமா என் உடம்புல ஓடுது? நான் எங்க இருந்தோ வந்தவன். அவங்க உங்க தங்கச்சி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கலாம். நீங்க அவங்கள ஆடிங்க உதைங்க கொல்லுங்க புதைங்க, அத கேக்கறதுக்கு நான் யார் சார்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு பைத்தியத்தை குணமாக்குறது ஒரு பெரிய கலை. அவங்க பச்சை குழந்தை மாதிரி அவங்களை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா பைத்தியம் தெரியவே தெரியாது சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம் இல்லனா என் ரூட்ல போனோம் உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வர சார். என்ன அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்ட? அதுக்குள்ள நீயே கூப்பிட்டு என்ன தொட்டுட்ட? ஆமா எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னியே, எப்ப வாங்கி தர? நீ காரு கேட்டு நான் எப்படா குடுக்காம இருந்தேன். என் காரையே தாரேன், வச்சுக்கோ. அந்த போக்குவரத்து முந்திரி இருக்கானே அவனுக்கும் எனக்கும் இப்ப போக்குவரத்து சரியில்லடா. அந்த பிஸ்கோட்டு பயல கொஞ்சம் பிளாக்கு மெயில் பண்ணணும்டா. க்ளோஸ் அடி ஆயிட்ட இருடி, உன்ன க்ளோஸ் பண்றீங்க ஜிஞ்சினாக்கடி. நேரா இங்க வர, என் காரை எடுத்துக்கிட்டு போயிடுற. இருடி கார்ல பிரேக் கழற்றேன், மேலோகத்துக்கு அனுப்புறேன். கோர்கா பண்ணிடு, இன்னைக்கு ஒரு பணம். காம் கத்தமோ கே சார். இந்த பக்சிஸ் வச்சுக்கோ, கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சிரு, நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா கேட்ட திறந்து விட. திறக்கிற சாப் சட்டி சுட்டதடா கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போதில்ல. பாபு கைய வச்சா என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணு இல்லீங்க,
உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க இங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்று நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு. இதே கார் தான் வர சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வர போலாம். போங்க போங்க சீக்கிரம் போங்க. லேட் ஆயிரும். போங்க லேட் ஆயிரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணித்தலை மனத்திலே வளப்பவன் நான் நான் நான். அண்ணன் தம்பி மூணு பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா ஊத்துற அங்கிள் பாயா இல்ல வாக்கியாளா? அம்மா கம்மா அடிக்குது. அங்கிள் உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்ட விளையாடல அங்கிள். இது இவங்களுக்கு அன்னைக்கு என்னடா ஊருகா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் கால உடச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகும் போனி வாயா? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா திருஷ்டி சுத்த போறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கல்லடிக்கு தப்பலாம் முள்ளடிக்கு தப்பலாம் கண்ணடிக்கு தப்ப முடியாதே. நீங்க போட சொன்னீங்க போட. மரத்துல கிளைய பாத்திருக்கேன், இலைய பாத்திருக்கேன், காய பாத்திருக்கேன், கனிய பாத்திருக்கேன். இப்படி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லை. மாங்காய் மேல ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறிட்டேயா, இப்ப கீழே இறங்க எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இறக்கி விடியா. ஏற தெரிஞ்ச உனக்கு இறங்க தெரியலையா? என் புள்ளி மயிலை துள்ளி வா. கடைக்கு போகலாம் கைவீசு. இந்த கையால உன்னை எப்படி தூக்கி வளர்த்த? தான் பேரை எழுதுற இவளால ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதா? பாபு இந்த பேப்பர்ல அவ கையெழுத்த வாங்கிட்டா எங்க தலையெழுத்தே மாறிடும். சார் வேணாம் சார், இப்பதான் ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பட்டம் வாங்கிட்ட மாதிரி கையெழுத்து போட சொல்றீங்க? இதெல்லாம் உனக்கு தெரியாது. தங்கச்சி தங்கச்சி தங்க தங்கச்சி என் முத்து தங்கச்சி வைர தங்கச்சி, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுமா? போடுமா போட.
தோழி ஓடனா மட்டும் நீ அடிச்சாதான் கேக்குங்கறியா? இந்த நான் அடிச்சு கேக்க வைக்கிறேன். அனாத பையன் நாயர் என்னடா சொல்ற? நான் வந்திருக்கிறது யாரு தெரியுமாடா? விஸ்கோ சாந்தி. நான் தாண்டா சின்ன முனி. சின்ன முனி? ஓ நீயா சாமி? நானே தாண்டா. ஏத்துங்கடா சூடத்தை, அடிங்கடா பம்பைய. கண்டவண்டா,
அவன் மந்திரவாதியும் அவன் என்னடா பெருசு அப்படிங்கிட்டான். இந்த சின்ன பையன் வேற சின்ன முனி அது இதுன்னு வந்து ஆடுறான். சில சமயம் யாருமே என்ன வேணாலும் சாமி வருண்ணே, ஆனாலும் அடி மேல அடினே சமத்தியான அடினே, ஆனாலும் அந்த பைத்தியத்துக்கு நல்ல அடினே. இவனுக்கு பண்றதுல எனக்கு பைத்தியம் வந்துடும் போல இருக்கு. வாங்கடா தெரும்பு கடித்துதா மகனே, என் செல்லத்துக்கு வலிச்சுதா மகனே, பஞ்சி மெத்த ஊறுத்துதா மகனே, தாய் நெஞ்சிருக்கு தூங்கி கோடா மகனே. முற்றத்திலே நிலவிருந்தோம், மொச்ச கொட்ட தூங்கலையோ, கொட்டும் பனி சில் சிலுக்க மொட்டு மல்லி தாங்கலையோ. என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. மானே மறிக்கொழுந்தே மயிலிறகே, தேனே தென்மண்டலத்து ராஜவிளக்கே, பொன்னே போற்றி வளர்த்த தமிழே, கண்ணே கண்ணம் குழியும் அமுதே, தாய் சுமந்த செங்கமலம், கால் முளைச்ச நந்தவனம். ஆராரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ.
குழந்தை இல்ல, என் குழந்தை கொன்னட்டோ, என் குழந்தைய அவ கொன்னட்டோ, என் குழந்தைய ஒத்த கைய கொன்னட்டோ, என் குழந்தை இல்ல, என் குழந்தை இல்ல. நீ நினைக்கிற மாதிரி உன் புள்ள சாவலப்பா, நான் தான் உன் பையன் பாபு. என்ன நல்லா பாருமா, ஒரு பெத்த தாய் கூடவா தம் புள்ள யாருன்னு தெரியாது. நான் யாரோ இல்லம்மா, நான் எங்க இருந்தோ வந்தவில்லம்மா, நான் தான் உன் பையன். என்ன நல்லா பாருமா மா, பிளீஸ் மா, என்ன பாருமா, நான் தான் உன் புள்ள அம்மா, பிளீஸ் மா, என்ன பாருமா. என்னடா இது, உன்ன பொட்டி பையன் விட்டு வச்சா புதுசு புதுசா வெட்டியா போடுற, உன்ன அடிச்ச உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தாய் கிட்ட பிள்ளையா நடிச்சு உங்க பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சியே கெடுத்துட்டீங்களே சார். என்ன திரண்டு வரப்ப தாய் உழைஞ்ச கதையா காரியத்தையே கெடுத்துட்டீங்களே சார். அந்த அம்மா யாரோ, நான் யாரும், அவங்க எனக்கு பாண்டதில் ஆறாரும் இருந்தும் அவங்களை அம்மாவா நினைச்சு நடிச்சனே, அது யாருக்காக? அவங்க கிட்ட புள்ள போல போய் கண்ணீர் வடிச்சனே, அது யாருக்காக? இந்த வீட்டுக்குள்ளாரே அடப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சனே, அது யாருக்காக? யாருக்காக, யாருக்காக? அனாதாசிரமத்துல உப்புறப்பில்லாம ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்ட எனக்கு வேலை வேலைக்கு சோறு போட்டு சொக்கா குடுத்து என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கன, உங்களுக்காக நடிச்சேன், கண்ணீர் வடிச்சேன். அந்த அம்மா கிட்ட நான் தான் உங்க புள்ளன்னு ஒரு பொய்ய சொன்னேன். எதுக்கு சொன்னேன், உப்பிட்டவர உள்ளளவு நெனன்னு சொன்னாங்க. நீங்க உப்ப மட்டும் போடல சார், ஒரிஜினல் நெய்யே ஊத்திட்டீங்க, நெய்யே ஊத்திட்டீங்க. நீங்க ஊத்தன நெய்யக்காக ஒரு பொய்ய சொன்னேன், நீங்க போட்ட வெண்ணைக்காக என்னையே மாத்திக்கிட்ட, நீங்க ஊத்தன தயிருக்காக என் உயிரையே குடுக்க நினைச்சேன். அதுக்காக அந்த அம்மாவோட புள்ளையா நடிச்சேன். நடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல என்ன வந்து புடிச்சிட்டீங்களே சார், இழுத்து போட்டு அடிச்சிட்டீங்களே சார். அடிச்சதும் தான் அடிச்சீங்க, இந்த நெஞ்சில அடிச்சிட்டீங்களே, பாசம் உண்டாவற பாகத்துல அடிச்சிட்டீங்களே சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம் இல்ல ஏ ரூட்ல போனோம், எப்ப நீங்க என்ன ஏ ரூட்ல போவலையோ அப்ப எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல, நான் போயிட்டு வரேன். என் மூன்று தெய்வங்களே போயிட்டு வர, குட் பை. நில்லுடா பாபு கண்ணா, என்னதான் செய்யணுங்கிற சொல்லு சொல்லு. இப்படித்தான் எங்க அனாதாசிரமத்துல கருப்பு சாமின்னு ஒரு ஆடு இருந்தாரு, அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம், உடனே பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அதனால இவங்களையும் அங்க கூட்டிட்டு போலாமான்னு நினைக்கிறேன். நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுத்தான் ஆகணும், போலாம் போலாம், குட் நைட். என்னாலதானே அவங்க உன்னை போட்டு அடிச்சாங்க, நீ யாரு? எனக்காக நீயே இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு தாய்க்காக ஒரு புள்ள கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட முடியும்? என்னப்பா சொல்ற, என் புள்ளையதான் அந்த ஒத்த கையை கொண்டுட்டானே. உங்க புள்ள சாவலம்மா, அந்தம்மா உங்க புள்ள. உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது,
ஆனா நான் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. பைத்தியம் தெரிஞ்சத வெளியில காட்டிக்க வேணாம், நீங்க பைத்தியம் மாதிரியே நடிங்க. நாளைக்கு காலையில பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போறோம், அப்ப ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன ஆனா வரக்கூடாத மிலிட்டரியில இருந்து இங்க வந்துட்டான். அப்ப போண்டி இல்லையா? நீங்க ஆஸ் இட் இஸ் பிளான் படி அவளை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரமா கூட்டிட்டு போங்க. அப்பதான் அவ பைத்தியம் தெளிஞ்சா ஒரு கையெழுத்தாவது வாங்க முடியும். நான் இங்கேயே இருந்து அவன் கதைய தீர்க்க வேண்டிய விதத்துல தீர்த்துட்டு அவ கதைக்கு வாரேன். போங்க. அடைக்கிற மாதிரி இருக்கு சார், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இவன் ஒருத்தையா எங்கேயாவது போகும்போது கார்பரேட் ரிப்பேர் கழுதை ரிப்பேர் என்னடா அவசரமா கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். அடக்கிக்கடா. நீங்க சொல்றதுக்காக நான் வேணாலும் அடக்கிக்கலாம், ஆனா இந்த அம்மாவால அடக்கிக்க முடியாதே. சரி சரி போயிட்டு சொல்லு. சார் இவங்க பைத்தியம் சார், எங்கேயாவது போயிட போறாங்க, நானும் கூட போயிட்டா. அதுவும் கரெக்ட் தான், ஜாக்கிரதை அடிச்சு போயிட்டு வா. என்ன மீனிங்க, என்ன நடந்துடும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. நர்க்கா மிஸ் ஆயிடுவா பாக்குறேன். வண்டி நிறையா? வண்டி இன்னும் ரிப்பேர் ஆகல. பாபு சொல்லபடி நம்ம அனாதாசம் கிட்ட போயிடுவோம் வா. அந்த பொடியும் லலிதம்மா நம்ம கிட்ட தப்பிச்சிட்டாங்க சாப். அந்த பொடியை எப்படியாவது பிடிச்சு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வாங்க, இல்ல உங்களை காவு கொடுத்துருவேன். பண்ணிக்க
ரசிக்கிறது. லலிதாமா சித்தி பெஞ்சலால உங்க மகன் பாபுக்கும் லலிதாமாவுக்கும் ஆபத்து தம்பி. இப்பதான் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு அம்மாவும் உங்க மகன் பாபும் போயிருக்காப்ல. அந்த தடி போய பிரகாஷ் நீங்க வர்றது தெரிஞ்சு வரவழிலேயே தீர்த்து கிட சொல்லிட்டா தம்பி. டீச்சரும் லலிதாவும் வருவாங்க, அதுங்களை பத்திரமா பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடும். வரட்டுமா? அம்மா, அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்கள உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா.
குட்டி பையன் என்ன இந்த பாடு பண்ணிட்டானே? இந்த பத்மாஷா கொண்டு வந்துட்டேன். என் நன்றி உள்ள நாயேவா, அந்த குட்டி கேட்டா நீங்க கொண்டு வா. சாப், இந்த பத்மாசால உங்க ரெண்டு தம்பியும் மறுகையா? சாப் கேள்விப்பட்டா, என் குட்டிய கெடுக்க வந்தவனே, இவன் அழிக்க வந்தவனே. வார்த்தா வரட்டும், ஒரு கையெழுத்த வாங்கிட்டு கதைய முடிக்கிறேன். அவனை விட்டுருக்க, உள்ள இப்ப ஒத்துக்கிறியே? அப்ப ஒத்துக்கிட்டியா? தாயும் பிள்ளையும் சேர்ந்து நாடகமாடி அறிங்க, என்ன முட்டாளாக பாத்தீங்க? இல்ல இங்க பா, காலா காலமா கையில வச்சுக்கிட்டு அலையறனா இந்த காகிதம், இல்ல ஒரு கையெழுத்து போட்டு போட்டு சொத்து எல்லாம் பேருக்கு மாத்திரு. இல்ல ஆத்தா ஓ முன்னாடியே உன் பிள்ளைய அந்த ஆத்தாளுக்கு பலி கொடுத்துருவேன். போடாதீங்க, வாய திறந்தா அழுந்துருவேன். என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சபாஷ் பாபு அவன் யார் பிள்ளை? அவங்க அப்பா பிள்ளையாச்சே.